நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்பதை அன்பாக சொல்லிக்கொண்டு vmedianews.com-இன் ஊடாக உடனுக்குடனாக நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சொல்லி வைத்துக் கொள்கின்றோம். ஆசிய கிண்ணம் 2023 இந்தியா பாகிஸ்தான். ஆசிய கிண்ணம் கடந்த வருடம் துபாயில் நடந்த வேளையிலும் இந்தியா பாகிஸ்தான் பற்றிய போட்டிகளை நேரடியாக துபாய் மைதானத்தில் இருந்து தந்திருந்தேன். இன்றைய தினம் கண்டி பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய பாகிஸ்தான் மோதல். 2013 ஆண்டுக்கு பின்னர் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் இலங்கையில் ஒரு போட்டியில் பங்கு பெற்றுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஆசிய கிண்ணம் அப்போது இலங்கையில் நடைபெற்ற வேளையில் இந்திய பாகிஸ்தான் ஆகிய அணிகள் இலங்கையில் மோதியிருந்தன. அதன் பின்னர் இலங்கையில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் என்பது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது. இந்திய மற்றும் பாகிஸ்தான் மோதல் தான் உலகத்தில் கிரிக்கெட்டில் மிக அதிகமாக பரபரப்பான ஒரு மோதலாக இருக்கின்றது. எனவே அந்த இரண்டு அணிகளும் 50 ஓவர்கள் கிரிக்கெட் போட்டியில் 2019 ஆண்டு உலக கிண்ணத்தின் பின்னர் சந்திக்கின்றார்கள். அதன் பின்னர் இதுவரையில் 50 ஓவர்கள் போட்டியில் சந்திக்கவில்லை. கடந்த முறை ஆசிய கிண்ணத்தில் 2020 போட்டியாக நடைபெற்ற போட்டியிலேயே சந்தித்திருக்கின்றார்கள். எனவே இந்த 50 ஓவர்கள் இந்த போட்டியினை விறுவிறுப்பாக எதிர்பார்க்கின்றார்கள். ஆசிய கிண்ணத்தின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு, உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டிக்கு இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு, இப்படி இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மோதல் தொடர்ச்சியாக நடைபெறப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு. உலக கிண்ணத்திலும் இந்திய பாகிஸ்தான் அணிகள் சந்திக்கப் போகின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இரண்டு அணிகளும் சூப்பர் ஃபோருக்கு தெரிவு செய்தால் சூப்பர் ஃபோரிலும் மீண்டும் ஒரு தடவை அவர்கள் சந்திக்க வேண்டிய நேரிடும். அதே போன்று இறுதிப் போட்டியில் சந்திக்க வேண்டிய நேரிடும். எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் இப்பொழுது கிட்டத்தட்ட போட்டி ஆரம்பிப்பது 3 மணியாக இருக்குமாக இருந்தால் இந்த பதிவை செய்கின்ற வேளையில் 1:15 நேரம். இப்பொழுது மைதானத்தில் மழை துளிகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய மழை இல்லை. கடந்த இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்ற வேளையிலும் கூட இதே போன்ற காலநிலை தான் காணப்பட்டது. ஆனால் இன்று கொஞ்சம் மழை பெய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை 80% மழை பெய்வதற்காக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். விறுவிறுப்பான இந்த போட்டி நல்ல போட்டி. மழை காரணமாக ஒரு ஓவர் தானும் குறையக்கூடாது என்பதே விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டி. சரி, இன்றைய தினத்திற்கான போட்டி எவ்வாறு அமையப்போகின்றது? இந்தியா பலமான அணியாக இருந்தாலும் ஒருவர் இல்லாதது, அந்த 4வது இடம் லோகேஷ் ராகுல் இல்லை, அவருக்கு பதிலாக யார் விளையாடப் போகின்றார், இப்படியான ஒரு விடயம்தான் இங்கே அமையப்போகின்றது. பாகிஸ்தான் அணி கடந்த போட்டி போன்றே இலங்கைக்கு வந்து இப்பொழுது தங்களுடைய அணியினை அறிவித்திருக்கின்றார்கள். ஃபக்கர் சமான், இமாமுல் ஹக், பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், அகாஸ், சல்மான், இஃப்திகார் அகமது, சதாப் கான், முகமது நபாஸ், மற்றும் நஷீம் ஷா, ஹரிஷ் ராப் ஆகியோர் விளையாடப் போகின்றார்கள். இந்திய அணியை பொறுத்தவரையில் லோகேஷ் ராகுல் இல்லாத நிலையில் இஷான் கிஷான் விளையாடுவார் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. 4 பந்து வீச்சாளர்கள் விளையாடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதில் 5வது பந்து வீச்சாளராக ஹார்திக் பாண்டியாவை எடுத்துக்கொள்ளலாம். துடுப்பாட்ட வரிசை என்று பார்த்தால் சுப்மன் கில், ரோஹித் சர்மா, அதே போன்று விராட் கோலி, ஷ்ராஸ் ஐயர், 5வது இடத்தில் இஷான் கிஷான், 6வது இடம் ஹார்திக் பாண்டியா. இவர்களுடைய இடங்கள் சில வேளைகளில் முன்னுக்கு பின்னாக மாறக்கூடியதாக இருக்கும். ரவீந்தர் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் ஆகியோரோடு 2 வேக பந்து வீச்சாளர்கள், முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் விளையாடுவது உறுதி. முகமது ஷமி 3வது பந்து வீச்சாளர். எனவே 3 பந்து வீச்சாளர்கள், 3 சகலதுறை வீரர்கள். ரவீந்தர் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் சகலதுறை வீரர்கள், ஹார்திக் பாண்டியாவும் சகலதுறை வீரர். இவ்வாறு தான் இந்திய அணியை விளையாடப் போகின்றது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் பலமான அணியாகவும் இருக்கும். எனவே யார் வரப்போகின்றார்கள்? சூரியகுமார் யாதவ் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு, அதே போன்று ஸ்ரேயாஸ் ஐயரா, சூரியகுமார் யாதவா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. எனவே யார் உள்ளே வரப்போகின்றார்கள், எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள், துடுப்பாட்ட வரிசை எவ்வாறு அமையப் போகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் இரண்டு அணிகளை பொறுத்தவரையிலும் நீண்ட துடுப்பாட்ட வரிசை, பந்துவீச்சும் நீண்டது, இரண்டு பக்கமும் அதிகமான சகலதுறை வீரர்கள், பலமான வீரர்கள். விராட் கோலி, பாபர் அசாம் உங்களுக்கு தெரியும். அதே போன்று மற்றைய வீரர்கள் என்று பார்க்கின்ற வேளையில் கடந்த போட்டியிலும் மிக அபாரமாக விளையாடி இருக்கின்றார்கள். பாபர் அசாம் சதத்தோடு ஆரம்பி விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோருடைய ஃபோம், மத்திய தர வரிசை 4வது இலக்கம், இந்தியாவின் சிக்கலான பிரச்சனையான மத்திய தர வரிசை சரியான முறையில் இதில் அமையுமா? சுப்மன் கில் அண்மை காலமாக கொஞ்சம் ஃபோம் இல்லாமல் இருக்கின்றார். இப்படி சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இவற்றை தாண்டி போட்டி இன்றைய தினம் நடைபெறப் போகின்ற மைதானம் உங்களுக்கு தெரியும். சராசரியான ஓட்டங்களை தரக்கூடிய கண்டி மைதானம், மிக அதிக அளவில் ஓட்டங்கள் குவிக்கப்படும், சிக்ஸர் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் கடந்த போட்டியிலும் அதை பார்த்திருக்கின்றோம். எனவே இன்றைய தினமும் விறுவிறுப்பான ஒரு போட்டிக்கு பஞ்சம் இருக்காது. அதாவது மழை காரணமாக போட்டி தடைப்படாவிட்டால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லை என்றே நான் எண்ணுகின்றேன். இந்தியாவிற்கு அதிகமான வாய்ப்புள்ள இந்த போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெறுமா? பாகிஸ்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சமபலமாகவே இருக்கின்றது. ஆனால் கொஞ்சம் இந்தியாவிற்கு அதிகமாகவும் பாகிஸ்தானுக்கு குறைவாகவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக எல்பிஎல் போன்ற போட்டிகளில் பாகிஸ்தான் அணி
இலங்கையில் விளையாடி இருக்கின்றது. குறிப்பாக சில வீரர்கள் இலங்கையில் அனுபவத்தை பெற்றிருக்கின்றார்கள். இது பலமாக இருக்கப் போகின்றது. இந்தியா அண்மை காலத்தில் இலங்கையில் போட்டிகளில் விளையாடவில்லை என்பது அவர்களுக்கான அனுபவம் இல்லையே என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே என்ன நடக்கப் போகின்றது, எவ்வாறு போட்டிகள் நடைபெறப் போகின்றன, பொறுத்திருந்து பார்க்கலாம். போட்டி பற்றிய விவரங்களோடு தொடர்ந்து சந்திப்போம். போட்டி நிறைவடைந்தது மீதமான விவரங்களோடு சந்திப்போம். vmedianews.com உங்களுக்கு உடனுக்குடனான தகவல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் விமல்.